வாரத்தோட ஆடியோ லான்ச்ல நம்ம இருக்கிறோம். ரெட் கார்பெட்ல நம்ம கூட வசந்த் ரவி பிரதர் இருக்காங்க. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கிறேன். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் அது. கேக்குற மாதிரி இருக்கு. கெட்ட திரும்ப உடனே மைக் டக்குனு இப்படி உள்ள வருது பாத்தீங்களா? அப்படியா? சூப்பர் ப்ரோ. பஸ் கெட்ட போய் நல்லா இருக்கு. இப்ப அஸ்வின்ஸோட வெற்றியை தொடர்ந்து இப்ப அடுத்த ஜெயிலர்லயோட வெற்றியை பார்க்க போறோம் அவங்கள. டெஃபினட்டா. சோ எப்படி இருக்கு இந்த தருணம், எக்ஸைட்மெண்ட்? ஜெயிலர் வந்து அதாவது லைஃப்ல வந்து சில தருணங்கள் வந்து மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜெயிலரோட தருணம் வந்து எனக்கு எப்படின்னா என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஒரு படம். ஏன்னா அது ரஜினி சாரோட படம். அவரோட ஸ்க்ரீனில் அந்த ஒரு இருக்கிறது இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். என் லைஃப்பில் அது ஒரு பாக்கியம். ஆக்சுவலாக சாரோட நடிக்கிறது அந்த பாக்கியம் வந்து நிறைவேறி. சூப்பர் சூப்பர் பிரதர். அண்ட் பொதுவாக வந்து பார்க்கும்போது நீங்கள் ரஜினி சார் கூட நிறையா விஷயங்கள் வந்து காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை ஷூட்டிங் அப்போ பேசும்போது ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லும் போது சார், ஏதாவது ஒரு ஷேர் பண்ண மூமெண்ட்டு இந்த நேரத்தில் சொன்னால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறது? சார் சொன்னது என்னன்னா, நான் சார்ட்டு கேட்பேன், சார் இதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து படம் சார் கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாரு, சோ தொடர்ந்து படம் பண்றீங்களே, என்ன ரீசன் சார் எதுக்காக? லைக் இல்ல, அமிதாப் சார் வந்து ரஜினி சார்ட்ட அந்த டைம்ல சொன்னாராம், லைக் 70 பிளஸ் எல்லாம் டச் பண்ணிட்டா நம்ம வீட்லயே இருக்க கூடாது, தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருக்கணும், நம்மள பிஸியா வச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் சொன்னதுதான் நான் வந்து ஃபாலோ பண்றேன், இல்லைன்னா நம்ம மைண்ட் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கும், ஏதோ ஒன்று நினைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். பட் நான் நீங்க கேட்டனால இந்த ஒரு விஷயம் சூப்பர் வியா லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீ. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. போயிட்டு சியர் பண்ணுங்க, அடிச்சு நோக்கிங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.